eagle is coming. That's not what it. Blood is rushing. Friends, இந்த bird பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஷேப்பு இந்த ஷப்ஜாவில் இதுக்கு பேர் ராட்சசி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பெங்களூரில். நம்ம சைடு பேய்புரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க. இதே பிளட் லைனில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கம்பல்சரி வந்து விடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரொம்ப பழைய லைனு, இந்த மாதிரி லென்த்துலேயும் இந்த ஷேப்லேயும் கிடைக்காது. இது நான் ஒசூர்லேருந்து எடுத்தது. ஒசூரில் ஒரு குதிரை வளர்க்கக்கூடிய ஆள்கிட்டருந்து நான் எடுத்தேன். அவர் சொல்லியே தான் கொடுத்தாரு, ஆல்ரெடி இங்கே 3 மணி நேரம் பறந்துருக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே ஓட்டுங்க அப்படின்னாரு. நான் ஓட்டின செம்ம பர்ஃபார்மன்ஸு, 7.5 மணி நேரம் பறந்துச்சு. நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடியே கடைசி வரைக்கும் வரல, ஆனால் ரொம்ப அழகாக பறக்கும் புறா. நீங்கள் வந்து எந்த ஒரு சிக்ராக்கிட்டையும் மாட்டவே மாட்டாது, குருவிகிட்டலாம் மாட்டவே மாட்டாது. அப்புறம் தஸ்தாவுக்கு அப்புறம் தான் அடி எடுத்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 அடி அடிக்கும், அவ்வளோதான். இறங்கும் போது அடிக்கும், அவ்வளோதான். இந்த பேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர்டு. இதை நான் பேர் பண்ணி வச்சுருந்தேன், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பேர் பாருங்கள். இது நான் திருச்சியிலேருந்து எடுத்தது. சொல்லியே தான் கொடுத்தாங்க 6+ hour வந்து ஆல்ரெடி பறந்துருக்கு. இதில் ஃபீமேல் லைன்லேயும் மேல் லைன்லேயும் நல்லா வந்து ஃபிக்ஸிங் ஆகிருக்கு பேர். நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. ஜங்கிலி வெளிப்புறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் எடுத்துகிட்டு வந்து நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது இடம் வந்து செட் ஆகலை. இந்த கவுடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு சில ஃபீமேல் அந்த மாதிரி தான் பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து என்னடா இது பேர் ஆகிறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுதேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். பட் அதில் இன்னும் நான் பட்டா எடுத்து ஓட்டலை. அங்கே அவங்க சொன்னாங்க நல்லா புறா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மேல் வந்து நான் 2019 வாங்கிட்டு வந்தேன் ஒசூர்லேருந்து. ஓட்டியே வச்சுருந்தாங்க 4 மணி நேரம். வாங்கிட்டு வந்து நான் ஓட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். இதுலேயும் புறா நல்லா பறந்தது, ஒரு 6.5 சில்லற வந்துச்சு. அதுக்கப்புறமேல இது நான் சிசர் பண்ணி இதுக்கு ஒரு ஃபீமேல் செக் பண்ணேன். செக் பண்ணி ஒரு ஃபீமேல் செட் ஆச்சு போட்டேன். அதில் பட்டா ஒரு 4 சில்லற ஆடுனுச்சு. அதுக்கு மேலே வரல, ஏன்னா மேல் வந்து ரொம்ப யங் மேலு, தஸ்தா மேலு தான். அவ்வளோதான் கிடைச்சிது நமக்கு ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் இந்த மேல் பாருங்கள். இதுவும் வந்து ஒசூரில் வந்து இம்ரோஸ் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் எனக்கு கொடுத்தான். அவங்க வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கொடுக்குறேன்னா வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னா. இதுக்கு ஒரு ஃபீமேலும் டச் பண்ணி தான் கொடுத்தான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த லைனில் புறா கள்ளி விழாமலே வந்து புறா வந்து 1.5 மணி நேரம் பக்கம் பறந்துச்சு. அதில் எப்பயுமே புறாங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஸ்டார்டிங்லேயே. ஆனால் அது என்னென்னா புறா நிற்கல, 2 கள்ளி 3 கள்ளி ஆகும்போதே வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் போன வாங்கிட்டு போனவங்களும் வந்து ரிசல்ட்டு சொல்லலை. பட் நல்ல பிளட் லைனேஜ் நீங்கள் பாருங்கள், இந்த மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான மண்டைக்கட்டுலாம் அமைப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து புறா வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ரேட்டை தான் கேட்குறீங்க. அந்த ரேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஏன்னா யாருக்குமே வந்து புறாவை பார்க்க தெரில, புறாவை பற்றி சொல்ல தெரில, அதை எப்படி வாங்கணும்னு கூட வந்து ஐடென்டிஃபையும் பண்ண தெரில. அதனால் ரொம்ப நீங்கள் வந்து ஏமாற்றம் தான் அடைவீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேர் பாருங்கள். இந்த பேர் நான் திருச்சியிலேருந்து எடுத்தது. இந்த மாதிரி ஐசைன்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பழைய லைன் ஐசைன்ஸு. இதெல்லாம் இப்போலாம் கிடைக்கிறது இல்லை, கிடைச்சாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரேட்லாம் பயங்கர ரேட் சொல்கிறாங்க. இதுலேயும் பட்டா வந்து நல்லா அடிஞ்சு, ஆனால் சிங்கிள் தான் பறக்கும். அதில் ஒரு பட்டா தான் பறக்கும், ஒரு பட்டா பிரீட்டர் லைன்லேயே தான் வரும். புறாங்க நல்லா அருமையாக இருக்கும், ஷேப்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று பிரீடராக தான் இருக்கும். அதை நான் வந்து சிசர் பண்ணி என்னுடைய ப்ரீடிங் ஸ்டாக்கு தான் வச்சுக்கிறேன். ஒரு 7 மணி நேரம் 6.5 மணி நேரம் அக்கம் பறந்துகிட்டு இருந்தது. பட் இப்போ என்னன்னு தெரியல, குவாலிட்டி ஃபீடோடைய குவாலிட்டியை மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போலாம் வந்து ஒரு 5-5.5 மணி நேரம் பறக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சு புறாங்களுக்கு மத்தியில். ஆனால் இதே பிளட் லைன் நான் 2 வருஷம் முன்னாடி பறக்க வச்சேன் 6-7 மணி நேரம். ஆனால் இப்போலாம் வந்து ரொம்ப டைமிங் 1.5 மணி நேரம் கம்மியாக தான் பறக்குது. மேபி வந்து அதனுடைய குவாலிட்டி ஃபீட் குவாலிட்டியாக இல்லை என்னன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த மாதிரியான புறாங்கள் பழைய லைன் எடுத்தீங்கன்னா இன்னும் டாப்பாக எடுக்கணும்னு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த தாமரல் மேல் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் தாமரல். இதில் என்னென்ன கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அந்த ரெக்கையில் வந்து பிளாக் டாட்ஸ் வரும், வாலில் பிளாக் டாட் வரும். இந்த மாதிரி டார்க்கு ரெட் கலரில் வந்துட்டு ஆஷோடு வந்து மிக்சிங் ஆகணும். இதுதான் ப்யூர் தாமரல். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் எடுங்க.
இதில் வந்து நான் திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்தது ரெக்க வெட்லேயே வந்து அடிக்கும், ஆனால் அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பறவை தான் அதிகமாக இருந்தது. இதுலேயும் நல்லா புறாங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. பெங்களூரில் கூட கொடுத்து விட்டேன், அவங்க கூட ஒரு 6-7 சில்லரை வந்து ஆடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, புறா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரியான புறாங்க எப்பயுமே வந்து கண் வந்து கோல்ட் ஷேடில் தான் இருக்கும். அதனால் அது வந்து எனக்கு வெள்ளிக்கண்ணு தான் ப்ரோ வந்து செட் ஆகும், வெள்ளிக்கண்ணு தான் வந்து புறா நல்ல புறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியான புறாவெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்ணுடைய கலரு முக்கால்வாசி வந்து புறாவுடைய பாடி கலரோட மேட்ச் ஆகும். நீங்கள் அதனால் வந்து நீங்கள் புறா நல்ல புறா இல்லை அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம், கிடச்சதுன்னா எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த பேர் பாருங்கள், இது ரெண்டுமே வந்து சிமிலர் ஐசைன் தான், அதனால் இது எனக்கு ரொம்ப வேணும். இதை சிமிலர் ஐசைனில் செட் பண்ணி பார்த்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து ஒசூரில் வாங்கினது, ஒன்று டும்கூரில் பெங்களூர் போயிட்டு, அங்கேருந்து டும்கூர் ஒரு 5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ தூரம் போயிட்டு தான் அந்த ஃபீமேலை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ரெண்டுத்தையும் பேர் பண்ணேன், ரிசல்ட் வந்து அடியிலே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3 ப்ரீடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லைனேஜ் மாறி டூமாவில் விழுந்தது. டூமாவிலே வந்து கொஞ்சம் ரேக் அடித்த மாதிரி வந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, 10 மணி நேரம் பறந்தது என்கிட்ட புறா. அது எப்படின்னா அது பறந்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு சில பிளட் லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தானாக பறக்கலாம் வைக்க முடியாது. அதை இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ட்ரெயின் பண்ணி பறக்கணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணலாம் முடியாது, அதுவே பறந்துடும். நீங்கள் சொல்லவே வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், தானாக பறந்துடும். அது இறங்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒன்றுமே இல்லை, பாடி கண்டிஷனே ரொம்ப ஒரு இதாக போயிடுச்சு. அன்னைக்கு அடுத்த நாளே இறந்தே போயிடுச்சு அந்த புறா. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த ஃபீமேலை மாற்றி வேறு மேலோட டம்மி மேலோட போட்டு தான் பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் புறாங்க வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 5.25 மணி நேரம் பறந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரே லைனில் இந்த மாதிரியான பேரிங்லாம் கிடைக்கும் போது நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இதுதான் குல்தாரு. இந்த புறா வந்து சப்பர் குல்தாருன்னு சொல்லுவாங்க. ஒரு பையன் கூட எனக்கு கேட்டிருந்தேன் சப்பர்னா என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த மேல் வந்து நான் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப கவுடு அதிகங்க, இதெல்லாம் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது, இது வந்து ஈஸியாக ப்ரீடே ஆகலை, ரொம்ப மக்கர் பண்ணிட்டு இருந்தது. நீங்கள் கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும், ரிங்கே இல்லை, பிளைனு செம ஐஸு. அப்புறம் ஒரு 4 மாதம் ஆகிடுச்சு பேர் பண்ணி தனியாகவே இருந்து, அப்புறம் தான் பேர் ஆணுச்சு. அதில் வந்து புறாங்க அடி ஆகிடுச்சு, ரோல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சில புறாங்க நம்ம எய்ம் பண்ணுற மாதிரி வராது, எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக கணிக்கிறவங்களாக இருந்தாலுமே வந்து ஒரு 30% வந்து லாஸில் தான் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும் ட்ரைலர் பார்த்து. ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி புறாங்கெல்லாம் கவுடு அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் என்னுடைய டாப் கிளாஸ் பேர், இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். இது பாருங்கள், இந்த மாதிரியான ஐசைனும் வித் வந்து பாடி பேட்டர்ன் எல்லாமே இருந்ததுன்னா கம்பல்சரி வந்து ஒரு ஸ்டாக் பேடாக வச்சுக்கிங்க. இதில் வந்து நான் எனக்கு அதாவது வந்து ஒரு சில பட்டா வந்து பார்த்திங்கன்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் பறக்கும், அது நல்ல பிளட் லைன் நம்ம நினச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஆனால் ரெகுலராகவே 7 மணி நேரம் பறக்குது, எந்த பட்டா வந்தாலும் 7 மணி நேரம் பறக்குது, எப்போ கிளச் எடுத்தாலும் 7 மணி நேரம் பறக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான பிளட் லைன் தான் இது. இதில் வந்து ரிசல்ட் எப்பயுமே வந்து டாப் தான். ஆனால் இதை நான் கொடுத்துட்டேன், மறுபடியும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, மறுபடியும் நான் எடுத்து போடணும். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து போடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐசைன் பாருங்கள், அது அப்படியே அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும், அது கண்ணை நல்லா பார்த்து பழகினவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரியான பிளட் லைன்லாம் வந்து நல்லா பரவ இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆனால் தான் இந்த ரிங்கே விழும். இந்த மாதிரி பிளட் லைன் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி வந்து இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கலெக்ஷன் பற்றி நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் பார்ட் 3 கூட போடுறேன். சம் ஆஃப் த ஃபோட்டோ வந்து எனக்கிட்ட இல்லை, அதனால தான் என்னால் போட முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.